வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுவிஸ்மாலா. இன்றைக்கு வந்து எங்களோட வீட்டில் பச்சை பாவக்காய் குழம்பு வச்சிருக்கிறேன். அந்த சமையலை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்கும் அந்த சமையலுக்கான தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறேன். பெரியவங்க முன்னெடுத்து வச்சிருக்கிறேன். நல்ல பச்சை பாவக்காய், கசப்பான பாவக்காய் வந்து மூண்டெடுத்து வச்சிருக்கிறேன். அதோட ஒரு பூடு அப்படியே பெரிய ஒரு பூடொண்டு உள்ளி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய பச்சை மிளகாய், ஒரு தக்காளி. இந்த தக்காளியை போட்டு தான் இந்த பச்சை பாவக்காய் குழம்பை நான் செய்ய போகிறேன். அதைத்தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கோ, நல்ல பச்சையான பாவக்காய், கசப்பான, சரியான கசப்பான பாவக்காய். இதை கசப்பு இல்லாமல் எப்படி சமைக்கிறேன்ன்றதை தான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்கோ பார்ப்போம். பாருங்கோ, இப்போ நான் எல்லாத்தையும் தயார் பண்ணி வெட்டி வச்சிருக்கிறேன். தக்காளியாக நல்லா சிறிதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். மற்றது பாவக்காயையும் அரைவட்ட வடிவில் வெட்டி வச்சிருக்கிறேன். சின்ன சின்னன்னா அரைவட்ட வடிவில் வெட்டி உப்புக்குள்ளே உப்பு தண்ணிக்குள்ளே ஊற போட்டு நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். பவுடர் பால் மாதான் கரைச்சி வச்சிருக்கிறேன். தேங்காய் பவுடர் பால் மாதான் கரைச்சி வச்சிருக்கிறேன். மற்றது புளி, புளியும் கரைச்சி வச்சிருக்கிறேன். உள்ளியை பாருங்கோ, நல்லா வந்து குத்தி ஓரளவு குத்தி வந்து உரல்ல குத்தி தோலோடு தான் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், உள்ளி வந்து ஒவ்வொரு விதமான சுவையை கொடுக்கும் ஒவ்வொன்றிலும். அதாவது நாங்கள் பேஸ்டாக இடித்து போட்டு போய்க்கல ஒரு சுவை தரும், மற்றது முழுசாக போடைக்கில் இன்னொரு சுவையை தரும், மற்றது நறுவல் பொருவலாக அரையும் குறையுமா இடிச்சிட்டு போட்டால் இன்னொரு சுவையை தரும். அநேகமாக அந்த தோலோட உள்ளி போடுறது பொரியல்களுக்கு தான் போடுவினம், அதாவது வறுவலன்னு சொல்லிவினம், அதுக்கு தான் போடுவினம். ஆனால் நான் வந்து உள்ளி வந்து குழம்புக்கும் அப்படி போடுறேன்னா ஏனெண்டா கொஞ்சம் வாசனை தூக்கலாக இருக்குமென்றதுக்காக. ஒரு பச்சை மிளகாய் நல்ல வடிவாக கீறி வச்சிருக்கிறேன். இப்போ பாருங்கோ, சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதித்த பிறகு எண்ணெயை நல்ல சூடான பிறகு எண்ணெயை விட்டு இப்போ அதுக்குள்ள பெருஞ்சீரம் போட்டிருக்கேன், முதலே போட்டுட்டேன் பாருங்க. மற்றது அந்த கீறின பச்சை மிளகாய், வெட்டின வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா போட்டு ஓரளவு வதங்கி கொண்டு வரையில அதுக்குள்ள நம்ம உள்ளியை போட வேணும். இப்போ பாருங்க, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா ஓரளவு நல்லா வதங்கி வந்துட்டு அதுக்குள்ள நான் கறிவேப்பில் போடுறேன். கறிவேப்பில் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கே இல்லை, காஞ்ச பச்சை மிளகாய் தான். ஆனால் ஆகலும் காயில் ஓரளவு காஞ்சிருக்குது, ஓரளவு வாசத்தை தரும் என்ற நம்பிக்கையில் இருந்துருக்கேன். இப்போ பாருங்க, உள்ளி போட்டுட்டேன், போட்டு கொண்டுருக்கேன் பாருங்கோ. சூப்பராக நல்ல வடிவாக, இதுவும் நல்ல வடிவாக பொரிஞ்சு ஓரளவான பருவத்தில் வரையில தான் நாங்கள் தக்காளியை போட வேணும். இப்போ நல்லா வதக்கி விடுவோம். இப்போ நாங்கள் தக்காளியை போடுவோம். தக்காளியை போட்டு அதையும் கொஞ்சம் நல்லபடியாக வதக்கி எடுக்க வேணும். எடுத்துட்டு நாங்கள் இப்போ உப்பை போடணும். உப்பையும் போட்டுட்டு மஞ்சளையும் போட வேணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துட்டு நான் மஞ்சள் போட போகிறேன். உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்களாம் மஞ்சள் போட்டுக்கொள்ளுங்கோ. நான் இதில் அளவு குறிப்பிட இல்லை, எனக்கு தேவையான அளவு மஞ்சளை நான் போட்டிருக்கேன். மூன்று பாவக்காய்க்கு தேவையான அளவு மஞ்சள் போட்டிருக்கேன், உப்பும் போட்டிருக்கேன். உப்பு போட்டதை உங்களுக்கு நான் இதில் காட்ட இல்லை, ஆனால் நான் வெங்காயம் மாதிரி நான் உப்பை போட்டுட்டேன். இப்போ நல்லா கிளறி வதக்கி விட வேணும். இந்த நேரத்தில் நாங்கள் பாவக்காயை போட்டு மூடி வைக்க வேணும். மூடி நல்லா கொஞ்சம் அந்த தண்ணியிலேயே அவிய விட வேணும், அவிஞ்சு வதங்கி வர வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பாருங்கோ அவிஞ்சு வதங்கி வந்திருக்குது, எண்ணெயில் வதங்கி வந்திருக்குது. இப்போ நாங்கள் கறித்தூளை போடுவோம். மிளகாய் தூள் எங்களோட யாழ்ப்பாணத்து கறித்தூளை வடிவாக போட்டு பிரட்டி ஒரு கா எடுக்க வேணும். இந்த நேரத்தில் புளியை விட வேணும். புளியை நல்லா அளவாக எடுத்து விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மற்றது நாங்கள் பொடியாக வச்சுருக்கிற பால், தேங்காய் பாலையும் அதுக்குள்ள விட்டு நல்லா வடிவாக கலக்கி எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி வடிவாக கிளறி விட வேணும்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சு கொண்டு வருது. இந்த நேரத்தில் நாங்கள் மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் நாங்கள் மூடி கொதிக்க வைக்க வேணும். அப்போ தான் அந்த தூளின் வாடை வந்து அடங்கும். அதுக்கு பிறகு எங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வத்தின குழம்பு கிடைக்கும். பாருங்கோ, நல்ல வடிவாக கொதிச்சு வந்துட்டுது. இப்போ நாங்கள் மூடியை போட்டு மூடி விடுவோம். இப்போ வந்து 7 நிமிஷம் ஆயிட்டது. நாங்கள் கறியை பார்த்தோம்னு சொல்லலாம், நல்ல தகதகன்னு சூப்பராக வந்திருக்கு. இந்த கறியை நான் வெள்ளைப்புட்டோடு தான் சாப்பிட போகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோடு இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வரேன். நன்றி, வணக்கம்.